சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த ஆன்லைன் ரம்மி தடை சட்டத்துக்கு ஒப்புதல் தர்றதுக்கு ஆளுநருக்கு என்னதான் சார் பிரச்சனை? ஆளுநருக்கு என்ன பிரச்சனை இல்லை. ஆளுநருக்கு வந்து ஒரே பிரச்சனைனா, இங்கே திமுக ஆட்சி சிறப்பாக நடக்கிறது, சிறப்பாக நடக்கக்கூடாது. அவரோட மெயின் குறிக்கோள் என்ன? இந்த ஆட்சிக்கு நல்ல பேர் இந்தியா ஃபுல்லாக வருது, அதை கெடுக்கணும். இந்த ஆட்சி வந்து எப்படியாச்சும் கெட்ட பேர் கொண்டு வரணும். இந்த ஆட்சியை வந்து ஸ்தம்பிக்க வைக்கணும் அப்படிங்கிறதா. இதுக்கு என்ன உதாரணம்? கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கோப்புகள் பில்லில் அவர் கையெழுத்து போடாமல் இருக்கார். எதா மாதிரி பில்லில் கையெழுத்து போடல? 96 தமிழ்நாடு டெண்டர் ஆக்டை ஒரு மாற்றம் கொண்டு வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இந்த டெண்டரில் வந்து முன்னுரிமை அளிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி அமைச்சோம், அது கையெழுத்து போடல. அதே மாதிரி தஞ்சாவூரில் ஒரு பல்கலைக்கழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் அனுமதிக்க மாட்டோம்னு ஒரு சட்டம் இருக்குது, தப்பான சட்டம். அதை திருத்தி நம்ம அமைச்சோம், அது கையெழுத்து போடல. இப்போ இந்த ஆன்லைன் ரம்மி அவசர சட்டத்துக்கு கையெழுத்து போடுறாரு. அவசர சட்டம்னா என்ன? ஒரு சட்டம் சட்டசபை இல்லாத போது கொண்டு வர வேண்டும். ஏன் கொண்டு வரணும்? சட்டசபை இல்லாத போது அந்த ஒரு மாதம் கூட நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. வெயிட் பண்ணால் சமுதாயத்துக்கு ஒரு நஷ்டம், ஒரு இழப்பு, நாட்டுக்கு ஒரு இழப்பு. அப்படின்னா மட்டும்தான் இந்த அவசரத்தை கொண்டு வருவோம். ஏன்னா நீங்கள் சட்டசபை கூட்டினதுக்கு அப்புறம் சட்டத்தை போட்டு போகலாமே. அதுக்கு கையெழுத்து போடுறவர் 2 மாதம் நாம் திருப்பி ஒரு சட்டம் அனுப்புகிறோம், அந்த சட்டத்துக்கு கையெழுத்து போடல. நிரந்தர சட்டம் ஆக்கி அனுப்புகிறோம், அதுக்கு ஒரு கையெழுத்து போடல. அதே சமயத்தில் என்ன நடந்திருக்கு? இந்த நிறுவனங்கள், இந்த ஆன்லைன் ரம்மி நிறுவனங்கள் அவங்கள சந்தித்து பேசுகிறார். யார்? விவசாயிகளை பார்க்கறதுக்கு அவருக்கு நேரம் இல்லையா? விவசாயிகள் இந்த நாட்டோட தூண், தமிழ்நாடோட தூண். அவங்க ஒரு 10 தடவை அப்பாயின்மெண்ட் கேட்டு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காரவரு 5000 கோடி 10000 கோடி அப்படின்னு வருமானம் பண்ணி மக்களை உயிரெடுத்து, மக்களோட உயிரை எடுத்து காசு பண்ணுறாங்க. அந்த நிறுவனங்களோட உட்காந்து டீ குடிக்கிறாரு, அதுவும் தமிழ்நாடு மக்கள் காசில் காஃபி குடிக்கிறாரு. இதெல்லாம் போய் இந்த அநியாயத்தெலாம் போய் எங்கே சொல்லுங்கள். ஆனால் எதனால் பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு சந்தேகம் எழுதுதுன்னா, இந்த தேர்தல் பத்திரம்னு பாஜக வச்சுருக்காங்க இல்லையா, இந்த ஆன்லைன் சூதாட்டத்துக்கு மொத்தம் ஒரு ஆண்டுக்கு மதிப்புன்னு பார்த்திங்கன்னா 60,000-30,000 கோடி 20,000 கோடி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன சந்தேகம்னா, இவங்க 5000 கோடியோ 6000 கோடியோ பாஜகவுக்கு நன்கொடை கொடுத்துட்றாங்க தேர்தல் பத்திரம் மூலமாக. அதனால தான் வந்து இவங்க வந்து இதை தடை செய்யக்கூடாதுங்கிற ஒரு குறிக்கோள் இருக்காங்க அப்படின்னு தெரியுது. இது எப்போ நமக்கு கிளாரிஃபை வரும் அப்படின்னா, தேர்தல் பத்திரம் மூலமாக பாஜகவுக்கு யார் யார் காசு கொடுத்துருக்காங்கன்னு வெளிப்படையாக மோடி அவர்கள் வந்து சொல்லிட்டோம். அவர் தானே சொன்னார் ஆட்சி வரும்போது நான் வெளிப்படைத்தன்மையை பார்க்க தான் ஆட்சி வரேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டு போட்டோம். நான் விடுற சவாலை தான், பாஜக தைரியம் இருந்தால் தேர்தல் பத்திரம் மூலமாக அவங்க யார் யார் காசு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு ரிலீஸ் பண்ணிட்டு அவங்களால பண்ணணும். அதை நம்ம கேட்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு தெரியும், இந்த அவசர சட்டத்தை கையெழுத்து போட்டவர் 2 மாதத்துக்குள்ளே அவர் என்ன மாறுச்சு, இந்த 2 மாதத்துக்குள்ளார தேர்தல் பத்திரம் மூலமாக ஆன்லைன் கம்பெனிகள் காசு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு. ரெண்டாவது வந்து இவங்களுக்கு தமிழ்நாடு பற்றியும் கவலை இல்லை, ஏன்னா இங்கே வந்து அவங்க 2% தான் ஓட்டு வாங்குறாங்க, அடுத்த தேர்தலில் அரசர் இது கூட வராது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து என்ன வேணாலும் நடக்கட்டும், நம்ம நெருங்குமான தொழிலதிபர்கள் தான் ரம்மி விளையாட்டு நடத்துகிறாங்க, நடத்திட்டு போட்டோம், தமிழ்நாட்டில் மக்கள் இருந்தால் என்ன நமக்காக ஓட்டு போட போகிறான் அப்படின்னு ஒரு மனநிலையில் இருக்காங்க. ஆளுநர் கேட்குற கேள்விக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு சரியான பதில் கொடுக்குதுங்களா சார்? ஆளுநர் கேள்வி கேட்குற அருகதையே கிடையாதுங்க. அவர் வந்து சட்டம் போடுறாலோ சட்டத்தை வந்து ஆராய்ச்சி செய்கிறாலோ கிடையாது. ஆளுநர் அப்படிங்கிறது வந்து ரப்பர் ஸ்டாம்ப் பதவி. பேரறிவாளன் கேஸ்லேயே வந்து நீதியரசர் தெல்ல தெளிவாக உச்சநீதிமன்றத்தில் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, என்ன சொன்னார்? ஒரு ஆளுநர் என்பவர் மாநிலத்தின் அமைச்சரவை குழுவின் வெறும் வெளிப்பாடு மட்டும்தான். எப்படி வெளிப்பாடு? அதுக்கு என்ன அர்த்தம்? இது ஷார்ட் ஹேண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், விச் இம்ப்ளைஸ் அமைச்சரவை குழு என்ன யோசிக்கிறாங்களோ அதை மட்டும்தான் ஆளுநரால் வெளிப்படுத்த முடியும். எதனால் அப்படின்னா, நாம் வந்து ஜனநாயக 8 கோடி மக்கள் அவங்க பிரதிநிதிகள் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த எம்எல்ஏக்கள் ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறாங்க, அதை வச்சு ஒரு அமைச்சரவை குழு வருது. ஸோ மக்களோட வெளிப்பாடு யார்? எம்எல்ஏ. எம்எல்ஏவோட வெளிப்பாடு அமைச்சரவை குழு. ஸோ மக்களோட வெளிப்பாடு தான் அமைச்சரவை குழு. ஸோ அதனால் இங்கே ஆட்சி நடக்கிறது மக்கள் ஆட்சி. ஸோ மக்களோட வெளிப்பா என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் வந்து ஆளுநரும் வெளிப்படுத்தணும். ஏன்னா அதனால தான் சிஸ்டமே வந்து அமைச்சர்கள் மக்கள் நினைக்கிறது வெளிப்படுத்துகிறாங்க, அதை நம்ம வந்து ஆளுநருக்கு அனுப்புகிறோம். அவ்வளோ இது வந்து செரமோனிக்கல் போஸ்ட்டு. இங்கே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற டெமோக்ரஸி பேர் வெஸ்ட்மின்ஸ்டர் டெமோக்ரஸி. ஸோ இங்கே வந்து சீஃப் மினிஸ்டர் தான் அந்த ஹெட் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக இருந்தாலும்
என்ன சொல்கிறது, மீன் ஒரு சட்டங்கள் ஏற்றதிலும் முதல் முதன்மையான ஆளாக இருந்தாலும் ஆளுநர் வந்து ஒரு செரமோனிக்கல் போஸ்ட், எதுக்கு நமக்கு பதவி பதவி பிரமாணம் செய்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு தான். இங்கே வெஸ்ட்மின்ஸ்டர் சிஸ்டமில் யூகேயில் வந்து இந்த ஆளுநர் வச்சுருக்க ஆளுநருக்கு ஈக்குவலண்டான போஸ்ட் ஹோல்ட் பண்ணுறது கிங்கும் குவீனும், புரியுதுங்களா? இங்கே வந்து இது இது ஆளுநருங்கிறவரும் மாறிட்டே இருக்கார், அவங்க பெர்மனெண்ட்டாக நிரந்தரமாக இருக்காங்க, ஆனால் ரோல் ரெண்டு பேர்த்துக்கு ஒன்று தான். ஸோ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இது வரைக்கும் கடைசி 200 வருஷத்தில் கிங்கோ குவீனோ இது வரைக்கும் ஒரு சட்டத்தை ஒரு சட்டத்தை கேள்வி கேட்டோ சட்டம் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி நிறைவேற்றாமோ இருந்திருக்காங்களா? கிடையவே கிடையாது. எதனாலலாம் அவங்களுக்கு தெரியும் நம்ம வேலை வந்து வரது அப்படியே கையெழுத்து போடணும் அப்படின்னு. ஸோ அங்கே அதனால தான் வந்து இந்த ராஜா ராணி இருக்கிறதே எதுக்கு அப்படின்னா, அவங்க வந்து இந்த இங்கே இருக்க ஆளுநர் ஃபங்க்ஷன் தான். இது வரைக்கும் அங்கே இருக்க எலிசபெத் ராணி அவங்க இருந்த வரைக்கும், இப்போ சார்ல்ஸ் இருக்காரு, அதுக்கு முன்னாடி இருந்தாங்க இவங்க யாருமே, இந்த கிங் ஜார்ஜ்னு இருந்தார், இவங்க யாருமே வந்து ஒரு சட்டத்தை வந்து எது பாராளுமன்றத்தை நிறைவேற்ற சட்டத்தை வந்து கையெழுத்து போடாமையோ இல்லை 6 மாதம் வச்சுக்கிட்டு இருந்தோ 8 மாதம் வச்சுருந்தோ இல்லை என்ன சட்டத்தை எனக்கு கிறிஸ்டின் இருக்குன்னு சொல்லி கடிதம் எழுதியோ வரலாறே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மக்களோட குரல் யாரு இந்த பாராளுமன்றம் இல்லை உதிக்குது, அந்த குரலை ஆமாவா இல்லையான்னு சொல்ல அருகதை நமக்கு கிடையாது, நமக்கு அந்த ஃபங்க்ஷன் கிடையாது, அது நம்ம ரோல் கிடையாது அப்படின்னு சொல்லி வந்ததை உடனே கையெழுத்து போடுவாங்க. இல்லை அப்பப்போ இங்கே மாதிரி திருப்பி அனுப்புவாங்க, அதுவும் வந்து திருப்பி பாராளுமன்றம் வந்து இல்லை அப்படின்னு பதில் சொல்லிட்டாங்கன்னா அவங்க எப்படி பதில் சொல்லிருக்கணும் அப்படியே வந்து அதை அவங்க கையெழுத்து போட்டுருவாங்க. இங்கே மாதிரி வந்து இந்த சட்டத்தில் வந்து ஓட்டை இருக்குது, இந்த சட்டத்தில் வந்து எனக்கு சந்தேகம் இருக்குது, இந்த சட்டம் இப்படி எழுதியிருக்கலாம் அப்படி எழுதியிருக்கலாம், நீட் வந்து சமூக நீதிக்கு நல்லது, இந்த மாதிரி பேசுகிறதுக்கு சொல்கிறதுக்கு ஆளுநருக்கு அருகதை இல்லை, அவருக்கு வந்து அருகதை இல்லைங்கிறதோட அவருக்கு வந்து பவர் கிடையாது, நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் அவருக்கு இடம் கிடையாது. தடை சட்டம் கொண்டு வர்றதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரமே இல்லை, மத்திய அரசுக்கு தான் அதிகாரம்னு அண்ணாமலை சொல்கிறார். இல்லையே, இன்னைக்கு கூட சொல்கிறேன் கேளுங்க, இன்றைக்கி வந்த பேப்பர்லேயே வந்திருக்கு. அஸ்வினி வைஷ்ணவ் யார் சார்? யூனியன் மினிஸ்டர் ஃபார் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி சார்ந்த அமைச்சர். அவர் பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு, லோக்சபாவில் என்ன சொல்லியிருக்காரு, சூதாட்டம் என்பது மாநில பட்டியலில் இருக்கின்றது, ஆனால் மாநில அரசு தான் சட்டம் இயற்ற வேண்டும்னு பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்காரு. ஏன் ஆனால் இங்கிலீஷ் படிக்க தெரியும்ல, இன்றைக்கி எடுத்து பேப்பர் எடுத்து படிக்க சொல்லுங்கள், லோக்சபாவில் இருக்கிற எடுத்து படிக்க சொல்லுங்கள், அவனுக்கு படிக்க தெரியும் தான் இங்கிலீஷு அண்ணாமலைக்கு. அப்புறம் அவங்க அமைச்சர் தானே பேசியிருக்காரு பாராளுமன்றத்தில், இல்லை பேசல அப்படின்னா இன்றைக்கி வந்து ஹிந்து வந்து தப்பு அப்படி ஹிந்து மேலே ஒரு கேஸ் கொடுக்கட்டும் போய் அண்ணாமலை. இந்த சட்டம் கொண்டு வந்தால் அதை போய் நீதிமன்றத்தில் அடிபட்டுரும், அது தெரிஞ்சதா? அதெல்லாம் வந்து ஆளுநர் கவலை கிடையாதுங்க, சரிங்களா? நான் ஏபிசிடி இஎஃப்ஜிஎஸ்னு ஒரு மாநில அரசு சட்டம் ஏற்றி அமிச்சா கூட அந்த வெறும் இங்கிலீஷில் 26 ஆல்பபெட்ஸ் மட்டும் எழுதி அமிச்சா கூட அவரை கையெழுத்து போடணும், அதான் ஆளுநரோட ரோல் தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. இப்போ இந்த கான்ஸ்டியூஷனல் டிபேட் நடந்தது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே நம்ம அரசியலமைப்பு சட்டம் எழுதுறதுக்கு, அதை எழுதும் போது ஆளுநர்களை வந்து எப்படி மறைமுகமாக தேர்ந்தெடுக்கலாமா நேர்முகமாக தேர்ந்தெடுக்கலாமா இல்லை அப்பாயிண்டே வைக்கலாமா அப்படிங்கும் போது அம்பேத்கர் அவர்கள் சொன்னது என்னென்னா, அது அப்பாயிண்டடாகவே இருக்கட்டும், ஏன்னா இவங்க மறைமுகமாக தேர்ந்தெடுத்தால் கூட இவன் ஏதோ ஒரு அரசாங்கமாக நினச்சி இப்போ செயல்பட ஆரம்பிச்சுருவாங்க அப்படிங்கிறது ரெக்கார்டாகிருக்கு. அதனால் ஆளுநரோட ரோல் வந்து ஒரு சட்டம் நல்லான சட்டமாக மோசமான சட்டமாக எப்படிப்பட்ட சட்டம் அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது. என்ன பிரச்சனைனா நிறைய இடத்துல வந்து டிவி விவாதங்களும் நான் போகிறேன்ல, இல்லைங்க சட்டம் மோசமா அப்படின்னு, அப்புறம் உடனே இப்போ எங்களுக்கு ஆதரவாக பேசுகிற நடுநிலையாளர்கள் கொஞ்சம் பேர் வந்து இல்லை இல்லை சட்டம் நல்ல சட்டம் தான் அப்படிங்கிறாங்க. பிரச்சனை வந்து நல்ல சட்டமாக மோசமான சட்டமாகிறது கிடையாது, உனக்கு அது ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா ஒரு சட்டத்தை விமர்சனம் செய்ய? கிடையாது. ரெண்டாவது, சட்டம் நல்ல சட்டம் தான், நாங்கள் சிறப்பாக ஏற்றிருக்கோம், கோர்ட் வேணால் நிராகரிச்சுட்டு போகுது, நாங்கள் திருப்பி இன்னொரு சட்டம் ஏற்றுறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களை சட்டம் பண்ணுறதுக்கு எங்கள் சட்டம் போடுறதுக்கு தான் சட்டமன்றம் எதுக்கு இருக்குது? சட்டமன்றம் பேரில் என்ன சட்டம் கேட்கறதுக்கு, சரிங்களா? ஆளுநர் மாளிகைக்கு வந்து சட்ட மாளிகையின் பேர் இல்லையே, சட்டமன்றம் பேரே வந்து சட்டம் போடுறதுக்காக தான் சட்டமன்றத்துக்கு பேர். அதனால் சட்டத்தை சட்டமன்றம் ஏற்றும், எம்எல்ஏக்கள் நிறைவேற்றுவாங்க, தீர்மானம் பண்ணுவாங்க, அதை ஆளுநர் கையெழுத்து போட்டு அனுப்ப வேண்டியது அவர் வேலை, அதை உட்காந்து அதில் உட்காந்துட்டு விளையாடுறது அவர் வேலை கிடையாது. இப்போ மீண்டும் நிறைவேற்றி அனுப்ப போகிறீங்க, மீண்டும் அவர் நிராகரிச்சா என்ன சார் பண்ணுவீங்க? நிராகரிக்கிறதுக்கு இடம் கிடையாதுங்க, ரெண்டாவது தடவை போனால் அவர் கையெழுத்து போட்டு தான் ஆகணும், அதான் சட்டம். ஒரு ஆளுநருக்கு ஆர்டிகல் 200 படி 3 விஷயம்தான் இருக்குது. ஒன்று ஒரு சட்டத்தை உடனே கழுத்து போட அனுப்பலாம், இல்லை கிளாரிஃபிகேஷன் கேட்டு அனுப்பலாம், ஏன்னா நாங்கள் கிளாரிஃபிகேஷன்லாம் கொடுக்க முடியாதுப்பா, கழுத்து போட்டு தான் ஆகணும் அப்படின்னா கழுத்து போட்டு தான் ஆகணும், கிளாரிஃபிகேஷன்லாம் கொடுக்க முடியாதுனா ஒரு கழுத்து போட்டு தான் ஆகணும். மூணாவது வந்து அந்த சட்டம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன், ஒரு உயர்நீதிமன்றத்தோட உச்ச நீதிமன்றம் செயல்பாட்டை
அண்டர்மைன் பண்ணுற மாதிரி அங்கே செயல்பாட்டை வந்து வீக் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டுமே ஆளுநர் வந்து அதை இப்போ ஜனாதிபதிக்கு அனுப்பலாம். கிடப்பில் போடலாம், கிடப்பில் போடக்கூடாது. அது வந்து இப்போ என்னென்னா நிறைய பேர் பாஜக ஆதரவாக பேசுகிறாங்க, என்ன சொல்லுவாங்க, ஆளுநர் வந்து இவ்வளோ நாளில் சொல்லணும், அவ்வளோ நாளில் வந்து பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஆனால் எங்கேயுமே வந்து எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்துக்கலாம்னு எழுதலை. இவ்வளோ நாளுக்குள்ளார பண்ணணும்னு ஏன் எழுதுன்னா அது வந்து ஒரு பெரிய கான்ஸ்டியூஷனல் போஸ்ட், அவங்க தான் வந்து இந்த மாநிலத்தோட முதல் குடிமகன், அதனால் அவங்க வந்து இவ்வளோ மொரால் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யாரும் அப்போ கான்ஸ்டியூஷன் எழுதினவங்க அவங்க வந்து எதிர்பார்க்கல. அதனால் அவங்க என்ன அசீவ் பண்ணாங்கன்னா யார் யாரெல்லாம் இருக்காங்களோ உடனடியாக கையெழுத்து போட்டு அனுப்புவாங்க அப்படிங்கிறது தான் அதை பண்ணாங்க. ஸோ எழுதலை அப்படிங்கிறதுனால எவ்வளோ நாள் வேணால் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து சட்டம் கிடையாது. ஒரு சட்டம் தான் உடனே கையெழுத்து போட்டு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் அதோட இம்ப்ளிகேஷன். சிசோடியா கைது எப்படி சார் பார்க்குறீங்க? 2014 பாஜக ஆட்சி வந்ததுக்கப்புறம் இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் இந்த மூணுமே வந்து பிஜேபி கட்சியோட அணிகளாக செயல்படுறாங்க. எப்படி எங்கள் கட்சியில் மாணவர் அணி, இளைஞர் அணி, ஐடி விங் அப்படின்னு இருக்கோ அந்த மாதிரி அவங்களுக்கு இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் மூணு அணிகள் அவங்க சிறப்பாக செயல்படுறாங்க. அவங்க வேலை என்னென்னா எதிர்கட்சியில் இருக்கிறவங்க, ஆளும் எதிர்கட்சி, மாநிலங்கள் ஆளுற எதிர்கட்சி, பாஜக எதிர்கட்சி, அவங்களுக்கு தலைவர்களை எப்படியாச்சும் தொந்தரவு பண்ணணும், பொய் கேஸ் போட்டு அப்படின்னு. இதை வந்து நான் சும்மா ஒரு ரெட்டோரிக்காக சொல்கிறேன்னா, வாய்ப்பேச்சா சொல்கிறேன் கிடையாது, நம்பர் இருக்குது. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இடி கேஸ் ஃபைல் ஆனது 10 மடங்கு உயர்ந்திருக்கு, இன்கம் டேக்ஸ் இன்னொரு 8 மடங்கு உயர்ந்திருக்கு, அதே சமயத்தில் சிபிஐ கேஸ் ஒரு 10 மடங்கு உயர்ந்திருக்கு. ஆனால் கன்விக்ஷன் ரேட்னு பார்த்தீங்கன்னா 100 மடங்கு குறைஞ்சிருக்கு. இடி வந்து ஃபஸ்ட்டு 2004 2014 வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 பேர் தான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க, இப்போ 10,000 இருக்குது. ஆனால் கன்விக்ஷன் ரேட்னு பார்த்தீங்கன்னா 400 ஒருத்தர் தான். அப்படியே அந்த கன்விக்ட் ஆனவரும் பாஜகவில் சேர்ந்தாருனா அந்த கன்விக்ஷன் போயிடுது. ஸோ இவங்க பேசிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸை போட்டு அந்த ப்ராசஸ், இந்த கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வருது பாருங்கள், உங்களை ஃபஸ்ட்டு உங்கள் மேலே ஒரு பொய் குற்றச்சாட்டு பண்ணி அப்புறம் ஒரு கேஸை போட்டு உங்களை அதுக்கப்புறம் மீடியாவில் உங்கள் பேரை கெடுத்து அப்புறம் உங்களை ஜெயிலில் போட்டு ரிமாண்டில் நீங்கள் இந்த கோர்ட்டில் நிரபராதின்னு வரத்துக்குள்ளே ஒரு 2 வருஷம் ஆயிரும், அந்த 2 வருஷம் உங்களை தொந்தரவு பண்ணணும், அதான் அவங்க குறிக்கோள். ஸோ அதை நீ குற்றமே செய்யினாலும் அவங்களால செய்ய முடியாது, பொய் கேஸை போடுறாங்க. ஆனால் அந்த பொய் கேஸ் வந்து பொய் கேஸுங்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும்ல, அது நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு கோர்ட்டில் போய் அந்த நேரத்தில் வந்து டார்ச்சர் பண்ணுங்கிறது தான் அவங்க குறிக்கோள். நிஜமேலுமே ஒரு தப்பு செஞ்சுருந்தாலும் உடனே ஒரு பாஜக செஞ்சுக்கிறார், உடனே ஒரு நிரபராயிறார். ஆனால் வெஸ்ட் பெங்காலே பார்த்தேன், ஒரு மூத்த தலைவர் அவர் மேலே இடி கேஸ் வந்தது, அவர் போய் பாஜகவில் சேர்ந்தார், இடி கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு, திருப்பி ஒரு 2 வருஷம் கழிச்சு கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு பாஜக விட்டு முன்னாள் வந்து டிஎம்சியில் சேர்றாரு, திருப்பி அவர் மேலே இப்போ கேஸ் வருது. இது என்ன விளையாட்டு? ஒரு நாட்டோட கட்டமைப்பு, அந்த நாட்டோட இன்ஸ்டிடியூஷன்ஸ், இடி போல், சிபிஐ போல இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது வந்து யார் நெருக்கமானவங்க ஆளுங்கட்சிக்கு, யார் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரி அப்படின்லாம் பார்த்து செயல்படக்கூடாது. சட்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்றா தான் இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், அக்கௌண்டபிளாக இருக்கணும். அது இருக்கானா இல்லை, இப்படி ஒரு நாடு வளரணுமா? வளர்றது ரொம்ப கஷ்டம். சிபிஐ அவர் மேலே கொடுக்குற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் முகாந்திரம் இருக்குங்களா சார்? முகாந்திரம் இருக்கானா? நான் கோர்ட் கிடையாதுங்க, நான் டாக்குமெண்ட்ஸ் படிக்கல. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, போய் அந்த சிபிஐ எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்க்கணும். ஏன் அவங்க இது வரைக்கும் பாஜக சொந்த தெரிஞ்சவங்களையோ பாஜக கட்சிக்காரங்களையோ ஒரு கேஸ் கூட போடல சிபிஐ? ஏன் இவங்களே வந்து இப்போ பாஜகவில் சிபிஐ வந்து இவங்க குற்றம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுது ஒரு அரசியல் தலைவரை, அவங்களே பாஜகவில் சேர்ந்தால் அந்த கேஸையும் அப்படியே அந்த கேஸ் அப்படியே ஏன் முடங்கி போய் அவங்க குற்றவாளி இல்லைன்னு சிபிஐ வந்து சொல்லுது? ஸோ பிஜேபியிலேருந்தால் உங்களுக்கு இந்த இந்த நாட்டுக்கு தனி சட்டம், உங்களுக்கு ஒரு தனி சட்டம், பிஜேபியிலேருந்தா உங்களுக்கு தனி சட்டமா? நாட்டு சட்டங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தானே, பிஜேபி உறுப்பினருக்கு மட்டும் தனி சட்டமானு கேட்குறேன். இப்போ எதிர்கட்சிகள் மேலெலாம் இப்படி ஒன்று ஒன்றா தேர்தல் நெருங்க நெருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏவிட்டே இருக்காங்க. இப்போ அடுத்த டார்கெட்டாக திமுக வரும் போல என்ன பண்ண போகிறீங்க? ஏங்க, திமுக இதோட பெரிய பெரிய ஆளுமைகளை பார்த்துருச்சு, எங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை எப்படி கையாளுறதுன்னு தெரியும். இதுக்கெல்லாம் நம்ம பார்த்து பயப்படுற கட்சி திமுக கிடையாது. April 14 அண்ணாமலை அவர்கள் ஊழல் பட்டியல் வெளியிட போகிறாராம். ஊழல் பட்டியல் கண்டிப்பாக வெளியிட்டோம். கர்நாடகாவில் பெரிய ஊழல் நடக்குது. அவர் தான் ஒரு ப்ரௌட் கடண்டிகான்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி ஒரு எம்எல்ஏ, பாஜக எம்எல்ஏ கூட 20 கோடியோ 80 கோடியோ வச்சு மாட்டிக்கிட்டார். அதே மாதிரி லைவ் நேஷனல் மீடியாவில் வந்து கான்ட்ராக்ட் வந்து 40% கேட்குறாங்க, 60% கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் இப்படியே போச்சுன்னா சூசைட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால் தயவு செஞ்சு கர்நாடகா நடக்கிற ஊரில் அண்ணாமலை கண்டிப்பாக தட்டி கேட்கணும்.
அதே மாதிரி அவங்க கூட்டணி கட்சியில் எஸ்பி வேலுமணி நிறையா ஊழல் செஞ்சுருக்காரு, அந்த பட்டியலை எடுத்து வெளியிட்டோம். அவரோட நண்பர் அண்ணாமலை, நெருங்கிய நண்பர். இந்த ஊழல் பட்டியலை வந்து இணையதளத்தில் வெளியிட போகிறேன் அப்படின்றாரு, அதனுடைய நண்பகத்தன்மை எப்படி சார் இருக்கும்? எந்த ஊழல் பட்டியல்? இப்போ 14ஆம் தேதி வெளியிட போகிறாருல்ல. ஃபஸ்ட்டு கர்நாடகா விட்டுட்டுங்க, அவர் ப்ரௌட் கர்நாடகா இல்லை, கர்நாடகாவில் தான் இவருங்க உள்ள தான் போகிறேன்ட்டார், விட்டுருவேன்ன்றார். 14ஆம் தேதி வெளியிட்டுருவேன்றாரு. யார், தமிழ்நாடா? ஆமாம். ஏங்க, ஊழல் இல்லாத மாநிலத்துக்கு ஒரு விடுறாரு, அவரே கன்னடிகா, கன்னடாவில் தான் அவ்வளோ ஊழல், கர்நாடகாவில் தான் அவ்வளோ ஊழல் நடக்குது. ஒரு எம்எல்ஏ 80 கோடி வச்சு மாட்டிக்கிட்டாரு. இவர் என்ன ஒரு புரியாத ஆளாக இருக்காரு, எங்கே ஊழலே அங்கே வந்து பண்ணுவாரா? அப்படியே பண்ணாலும் இவர் நண்பகத்தவங்களுக்கு தெரியாதா? அந்த எலக்ட்ரிசிட்டி ஸ்டாண்டர்ட்களை ஊழல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸெல் எங்கடா ப்ரூஃப் அப்படின்னு கேட்டால், ஒரு எக்ஸெல் ஷீட்டில் கம்பெனி பேர் ஏபிசி பே 2 அப்படின்னு இவரே எழுதி அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாரு. சின்ன பொண்ணு, 6 வயசு பொண்ணு, இதை நம்புவேமான்னு கேட்டால், இல்லையே எக்ஸெல்லில் நானே இதை எழுதுவேனே அப்படின்னு எழுதி காமிக்குது. எக்ஸெல்லில் கம்பெனி அந்த அவன் எழுதியிருந்த கம்பெனி பேர்லாம் எழுதி கம்பெனி பேரையும் மாற்றுது. இந்த கம்பெனி பேரை நான் மாற்றிடலாமா? ஏன்னா கம்பெனி அதுதான் அவர் கொடுத்த ஆதாரம், புரியுதுங்களா? அவர் கொடுத்த ஆதாரம் என்ன பண்ண தர வேணா, ஒரு எக்ஸெல் ஷீட்டில் அப்படியே எழுதி ஃபோட்டோ எடுத்து போட்டார். அது ஒரு ஆதாரமா? எக்ஸெல் ஷீட்டில் நான் கூட எழுதலாம், பெய் டு அண்ணாமலை 20 crores, பெய் டு மோதிஜி 40 crores. இப்போ எழுதலாம்ல ஃபோனில்? ஃபோனில் எழுதாமல் முடியாதா? ஒரு எக்ஸெல்லில் நீங்கள் ஆதாரான ஒரு எக்ஸெல் ஷீட்டை கொடுத்தாரு போன தடவை, டான்ஜெட்கோ ஊழல், செந்தில் பாலாஜனமில் போட்ட ஊழல். நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இதுக்குள்ளார எக்ஸெல் இருக்குது. நான் எக்ஸெல் அப்படின்னு போயிட்டு இதில் ஒரு கம்பெனி பேர் எழுதிட்டு, கம்பெனி நேம், கம்பெனி பேர் எழுதிட்டு பெய் டு அண்ணாமலை காசு அப்படின்னாலும் எழுத முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? சொல்லுங்கள். முடியும், எல்லாத்தாலையும் முடியும்ல. யார் யார் இருக்கலாம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியுது, முடியும்ல. அப்படின்னா ஒருத்தர் கெட்ட பேர் கொண்டோம்னா பண்ணலாம்ல அப்படி. ஸோ இது ஒரு ஆதாரமானு கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள், இது ஒரு ஆதாரமா? இது யாராவது கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க வந்து ஆதாரமாக ஏற்றுக்குவாங்களா? என்னாச்சு சொல்லுங்கள். பண்ண மாட்டாங்க. அப்புறம் அதை முடிஞ்சிருச்சு அதோட. இப்போ அண்ணாமலை அவர்கள் ஊழல் பட்டியல் வச்சிருக்காரு அப்படின்னா அதை நேரடியாக சிபிஐ அமலாக்கத்துறைகிட்ட கொடுக்கலாம், வருமான வரித்துறைகிட்ட கொடுக்கலாம். அவரே வந்து ஏதோ ஊழலில் தான் வாட்ச் வாங்கியிருக்காருங்கிறாங்க, அதுக்கு பில்லை கொடுக்கல. அவர் தரேன்றாரு, தரலைங்க. பில்லு 4 மாசமா, என் வாட்ச் இருக்கு, என் வாட்சுக்கு பில் கேளுங்க, உடனே தரேன் அப்படின்லாம் வந்து வாங்கின ஷோரூம் எனக்கு தெரியும், ஒரு இமெயில் போட தரப்போகிறான் சரிங்களா? இப்போ பில்லு நீங்கள் தொலைச்சிட்டிங்க சரியா, அந்த அந்த நிறுவனத்துக்கு ஒரு இமெயில் போடுங்க, அந்த கம்பெனிக்கு, அந்த வாட்ச் கம்பெனிக்கு இமெயில் இருக்கும், எங்கே வாங்கியிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டோர் அட்ரஸ் ஆன்லைன் கூகுளில் இருக்குது, ஒரே இமெயில், ப்ளீஸ் சென்ட் மை பில், ஐ சீம் டு ஹவ் லாஸ்ட் இட், திஸ் இஸ் த டே ஐ பர்ச்சேஸ்ட் இட் அப்படின்னு நீங்கள் போட்டு உங்கள் பேரை சொன்னீங்கன்னா உடனே பில் வரப்போது. அதுக்கு என்ன, அதுவே வந்து மக்கள் அதுங்களும் அதை பிரச்சனை மறந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணாமலை பண்ணுறது எல்லாமே வந்து மக்கள் அவர் நினைக்கிறது என்னென்னா, நான் ஒருத்தந்தான் படிச்சிருக்கேன், நான் ஒருத்தந்தான் ஏதோ படிச்சிருக்கேன், வேறு யாருமே படிக்கல, எல்லோரும் முட்டாள், நான் மட்டும் புத்திசாலி அப்படின்னு நினைக்கிற ஒரு மாமுட்டாள் அண்ணாமலை. அதான் அதான் ஒரு பிரச்சனையே வந்து என்னென்னா, நான் மட்டும் புத்திசாலி, மற்ற எல்லாம் முட்டாள் அப்படின்னு நினச்சிக்கோ அப்படின்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழும் முட்டாள், வாழும் பெரிய முட்டாள். ஆனால் மக்கள் நாம் வச்சு தான் இருக்க போகிறாங்க. இப்போ நானே உங்கள் டிவியில் உங்கள் சேனலில் பேசுகிறேன், இன்னொரு 10 நாள் போச்சுன்னா இதை திருப்பி ஆரம்பிப்போம், அப்போ என்ன பில் தரப்போகிறார்? அதனால் முதல்ல அவர் கர்நாடகாவில் ஊழலை போய் நிறுத்திட்டோம், அங்கே தான் பெரிய ஊழல் நடக்குது. சும்மா எங்கள் பட்டியல் வெளியிடுறேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவருக்கெலாம் வந்து ஊழல் கெடு, இவரே முதல் ஊழல்வாதி, இவருக்கு என்ன ஊழலை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு எண்ணம். ஃபஸ்ட்டு இங்கே ஊழலே நடக்கலை, அப்படி நடந்தாலும் இவர் அந்த ஊழல் கொடுக்குற நிறுவனங்களுக்கு போய் ஒப்பந்தம் போட்டுக்குவார். அப்பேற்பட்ட ஆள் இவர். நன்றி சார், எங்களோட கருத்துக்களை பயன்படுத்தணும்.